ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி பவர்ட் பை ராம்ராஜ் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்டார் பேரை வச்சு இருக்கிற தலைப்போடு இருக்கிற படம். ஆமாம், ரஜினி முருகன் சிவகார்த்திகேயனுடைய படம். சிவகார்த்திகேயன் ஒரு ரீசெண்டாக வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து வெல், லெட் இம் கண்டினியூ டு டூ ஸோ. இந்த படத்தினுடைய இயக்குனர் பொன்ராம் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு இன்னும் சில நிமிடங்களில் வந்த பிறகு அவரோடு இந்த படத்தை பற்றி நம்ம விவாதிப்போம். நேயர்களே, புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு ரஜினி முருகன் படத்தினுடைய இயக்குனர் பொன்ராம் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ நைஸ் டு மீட் யூ சார். தேங்க்யூ சார். அண்டு ரொம்ப மகிழ்ச்சியான நியூஸ் உங்களுக்கு. படம் நல்லா போயிட்டுருக்குன்னு க்ரௌடு பார்த்தேன். முதல்ல எதிர்பார்த்தீங்களா எல்லாம்? அந்த படம் நல்லா வரும்னு எதிர்பார்த்தேன். இவ்வளோ க்ரௌடு வரும்னு எதிர்பார்க்கல சார். இவ்வளோ ஜனங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு எதனால நினைக்கிறீங்க? ஜனங்கள் இதை லைக் பண்ணுறாங்கன்றது அனலைஸ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவேன் சார். படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா டைம் பாஸ் ஆகணும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து சிரிக்கிற ஒரு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி வருவாங்க. ஒரு கதை உள்ள படம். அதே நல்ல பாயிண்ட். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஆ சரி, இந்த படம் ரிலீஸ் ஆனது ஃபெஸ்டிவல் டைமில். ஆமாம் சார், அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த டைமில் வந்து சீரியஸாக எல்லாம் இருக்கும்போது. ஆமாம் சார், நான் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு ஃபேமிலி சந்தோஷமாக போகும்போது திருப்பி வரும்போது சந்தோஷமாக வரணும்னு நினைப்பாங்க. அந்த படத்தில் அது இருக்கணும்னு தான் அது ஒரு ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு நெகட்டிவான விஷயம் பார்த்து வரும்போது என்னடா நல்ல நாளில் போய் இதை பார்த்து வரமே அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸ் நினைப்பான். ஸோ ஃபெஸ்டிவல், நான் இந்த படம் ஃபெஸ்டிவல் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. தள்ளி 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 போய் இறைவனாக கொண்டு வந்து ஃபெஸ்டிவலில் வந்து விட்டுட்டான். இந்த படத்தில் ஃபேமிலியோட நீங்கள் சொல்லும்பொழுது ஐ டோன்ட் திங்க் எங்கேயுமே ஒரு ஆபாசமான ஒரு இதோ ஒரு டபுள் மீனிங்கோ எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கு இந்த படம். கண்டிப்பாக சார். அது இதுவும் நீங்கள் சொன்ன இது நான் பிளான் பண்ணி பண்ணேன் சார். அப்படியே தண்ணி அடிக்கிற மாதிரி சீனோ, ஆபாசமான வார்த்தைகளோ, ஆபாசமான காட்சி அமைப்புகளோ இருக்கக்கூடாது. ரத்தம் அதுவும் நம்ம படத்தில் காமிக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த கதையை எழுதும்போதே ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் சார். அப்போ ஒரு சில படங்கள் தான் எடுக்க முடியும் இல்லை? கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு வில்லனை காமிக்கும்போது, ஒரு டெரரான வில்லனை காமிக்கும் கண்டிப்பாக ஒருத்தர் கொலை பண்ணி தான் காமிக்க முடியும். ஆமாம், அந்த சேலஞ்ச் எனக்கு இருந்துச்சு இந்த படத்தில். ஆமாம், சமுத்திரக்கனியை வில்லனாக எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு பயம். ஏன்னா வில்லன் சொல்கிறான், அவன் எதுவுமே பண்ண மாட்டான், யாரையும் அடிக்கலை, யாரையும் குத்தலை. எப்படி அவனை கேட்குற கேள்வி நீங்களே கேட்டீங்க. சமுத்திரக்கனி மாதிரி ஒரு சாத்வீகமான ஒரு வில்லன் நான் பார்த்ததே இல்லை. அவர் வில்லன் தான், அவர் ஒரு பாயிண்டில் வர்றாரு, அவர் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் இந்த வீட்டில் புள்ள, எனக்கும் உரிமை இருக்கு, சொத்துல, நானும் பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா ராஜகிரண் கிட்டன்னு. அதை தவிர அவர் வந்து வேற ஒன்றுமே பண்ணல. கடைசியில் தான் ஒரு மோதல் இருக்கே தவிர, இவரோட மோதலுக்கான வழிகள் வந்து லாஸ்ட்ல தான் வருது. அதுக்கு முன்னாடி ஏற்படல. அவனுக்கு காரியம் சாதிக்கணும். சில பேர் காரியம் சாதிக்கிறவங்க மோதிட்டா அது கிடைக்காம போயிடும், அடிச்சுட்டா இல்லைண்டாயிரும். ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கோம், கடனை திருப்பி தரலன்னா அவனை போய் அடிச்சிட்டோம்னா கடனை திருப்பி தர மாட்டான். உதாரணம்லேயே இருப்பாங்க, ஏ ஹே ஹே இல்லை போயிட்டு வண்டி. ஸோ அது மாதிரி தான் அந்த கேரக்டர். நல்ல பாயிண்ட் இது. இவருக்கும் வேறு கொடுக்கல் வாங்கல் இருக்க, ஒரு லட்சம் ரூபாய் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அடிச்சு என்ன பில்டிங்கை அடிச்சு அடிச்சு போட்டுடுறாங்க. ஆமாம் சார், அந்த இது ஓகே. பட் ரஜினி முருகன் பார்க்கும்பொழுது எனக்கு தோணினது ஒரு என்னென்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசின்ற டைப்பில் தான் இருக்குது. ஃபேண்டசின்னா சரி, இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக சார். சினிமாக்காக எடுத்துக்கிற நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக சார். அதாவது ஓவர் நைட் ஒரு டிக்கெட்டை வைக்க முடியுமா? நான் கண்டிப்பாக வைக்க முடியாது சார். இல்லை, கண்டிப்பாக ஒரு உதாரணம் சொன்னேன். கண்டிப்பாக இவங்க நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட்டே வைக்கிறாங்க. ஆமாம் சார். இது மாதிரின்னு அதை பற்றிலாம் நீங்கள் வந்து இந்த ரியலிசம் ஒன்று இருக்கணுன்றதை பற்றி நீங்கள் கவலைப்படலையா படத்தில்? கண்டிப்பாக சார். நாம் படத்தில் பார்த்தீங்க, நீங்கள் ஃப்ராங்காக சொல்லுங்கள். இது கண்டிப்பாக நான் கவலைப்பட்டிருக்கோம் சார். இந்த படத்தை பற்றி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இந்த படம். சரி சார். ஜனங்கள் லைக் பண்ணிட்டு இருக்காங்கன்றது அது ஏன்னு புரியுது. எனக்கு புரியுது, எனக்கும் ஓரளவு புரியுது. அது நம்ம பண்ண முடியாத விஷயத்தை, ஒரு சாதாரண ஒரு மக்கள் ஒரு நம்ம ஒரு விஷயத்தை பண்ண முடியாத விஷயத்தை ஒரு ஹீரோ ஸ்க்ரீனில் பண்ணும்போது கிளப் கை தட்டுவான். அவன் பண்ண முடியாது, அவனும் பண்ண முடியாது, அந்த ஹீரோவும் பண்ண முடியாது. ஒரு இமேஜினேஷன், எம்ஜிஆர் ஃபார்முலான்னு சொல்லலாம். அதை கண்டிப்பாக இது வந்து கற்பனையை வந்து இது பண்ணுறது தான். டிக்கெட்டை ஒரு நாள் வைக்க முடியாது தான், வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே. பட் அதனால் ஒரு ரியலிசம் அஃபெக்ட் ஆகுது. அவன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் சார், கண்டிப்பாக. ஏன்னா ரியல் அதுக்கு, ஏன்னா நம்ம கேட்டகரி படம் ரியல் ரியாலிட்டியாக ஒரு அந்த மாதிரி கேட்டகரி நம்ம படம் கிடையாது. ஓகே, இந்த படம் இது மாதிரியான படம். ஆனால் இந்த படத்தை வந்து ஜனங்கள் வெற்றி படமாக மாற்றிட்டாங்க. ஆ கண்டிப்பாக. அப்போ வந்து அந்த ஜனங்களுக்கு என்ன தேவைன்றதை கொடுக்கறத மிஞ்சி என்ன இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இல்லை இந்த படத்தை கண்டிப்பாக சார், ஜனங்களுக்கும் நம்ம சரியாக பண்ணணும், நமக்கும், நம்மளை நம்ம பணம் நம்மளை நம்பி பணம் போட்டவங்களுக்கும்
ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. பட் வாட் ஹாப்பினஸ் யூ டிரைவ், அதாவது உங்களை ஒரு கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. ஆமாம் சார், இது மாதிரி படங்கள் தான் பண்ணுவார். இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு இல்லை, ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கிங், அவங்க ஒரு தனித்து இயங்குறாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக சார். உங்களுக்கு அதை பற்றி, அவங்கள பற்றி கவலை இல்லை அப்படி? இல்லை சார், அப்படி கவலை இல்லை. இப்போ நான் இந்த கேட்டகரி பண்ணுறேன், இதே நான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல முடியாது, மாறலாம். இப்போ அவங்களும் இப்போ சங்கர் சார் இருக்காங்க, சமுதாய கருத்து சொல்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். முருகதாஸ் சார் இருக்காங்க, அவங்களும் ஒரு வெரைட்டியான எடுப்பாங்க. டாக்டர் பாலா சார் இருக்கார், அவர் ஒரு நம்மளாம் பார்க்க முடியாத ஒரு கேரக்டரை ஃபுல் படம் எடுப்பார். ஆமாம், அது அவர் சார் எடுப்பாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சதை பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓ, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரி. அவங்க ஏன்ட்ருக்க விஷயத்த பாலா சார் எதிர்பார்க்க முடியாது, பாலா சார் இருக்க விஷயத்த ஏன் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அவங்க என்னதோ அதான் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இந்த படம் எடுக்கும்பொழுது அந்த ஒரு படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதில்ல? ஆமாம் சார், அது வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு தைரியமான வேலை. ஆ, சூப்பர் சார். ஆ, கண்டிப்பாக சார். புரியல, அதாவது இந்த பொண்ணெல்லாம் நம்மளால் முடியுமான்னு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது வேறு. சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, எதிர்ப்பு மழையிலே நிற்கிறாரு, எதிர்க்க இதையே கட்டிடுறாரு, அப்ரோச் தானே? கண்டிப்பாக சார். அது மாதிரி இந்த திரைப்படம் எடுக்கிறதுலையும் சரிங்க, நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறது, இந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆமாம் சார், ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கும், காரில் போகிற பொண்ணாக இருக்கும், பட் ஒரு சாதாரண ஒரு வாலிபன் வந்து ட்ரை பண்ணுறான்ல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அந்த முயற்சி சொல்லலாம். கண்டிப்பாக சார். இல்லை நான் எனக்குள்ளேயே தோணுச்சு சார், இதே கிடைக்கிறது நம்ம பண்ணிட முடியும். எனக்குன்னு ஆக்சுவலாக சார், என்னோடய சினிமா இது கிடையாது சார், இந்த வருத்தப்பட வழி சங்கமும் என்னோட சினிமாவே வேற கேட்டகரி. நான் இதுக்கு வந்தது காரணம் என்ன, நம்ம அடிப்படையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம், வெற்றி பண்ணணும். முதல்ல வந்து என்ன நான் தக்க வச்சுக்கணும், நான் சாப்பிடணும், அந்த விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்து நீ சொல்கிற மாதிரி என்னோட சினிமா வெளியே வரும் சார், கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும் சார். என்னோட ஃப்ரெண்டு ராஜேஷ் சார், அவர் நான் இதை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் எனக்கு வந்து வேற சேனல்லாம் வேற வேறு ஏரியாவிலாம் பண்ணுவேன். ராஜேஷ் சொல்லுவார், பொன்ராம் உங்களுக்கு நல்லா காமெடி வருது, ஃபஸ்ட் நீ காமெடி பண்ணுவோம், காமெடி நல்லா வருது, ஏன் நீ அதை ட்ரை பண்ண மாட்டேங்க அப்படி சொல்லிட்டே இருப்பாள். இல்லை ராஜேஷ், எனக்கு வேற மாதிரி போகணும்னு சொல்லுவேன். முதல்ல நீ இதை பண்ணுங்க, அப்புறமா அதை இப்போ அடுத்தடுத்து போகலாம். முதல்ல லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு நம்ம 18 வருஷம் ஆச்சு, நீ இந்த மாதிரி படம் கதை கதை பண்ணி யாரும் கேட்குறாங்களா கதையை, என்னட்ட எந்த பிடிச்சாலும் ஒத்துக்கிறாங்களா, போகிறவங்களாம் வந்து இந்த மாதிரி காமெடி படம் சொன்னால் ஒத்துக்கிறாங்க, நீ இந்த கதையை எவ்வளோ நாளாக அலைஞ்சிட்ருப்பீங்க, அந்த மாதிரி கதைகள்லாம் 10 புக்கு வச்சுருக்கோம், யாரும் கேட்குறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெகனைஸ் இது மாதிரி கதைகள் சொல்கிறீங்க 10 புக்கு, அது எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச சினிமாக்கள், அது படம் வரும்போது தானே வரும். அது மாதிரி கதைகளை நம்ம போக முடியல. முதல்ல வந்து ஒரு ஒரு வெளியில் வர்றதுக்கு நம்ம அஸ்டேட்டரை வந்து 18 வருஷம் போராடிட்டுருக்கோம் சினிமாவில், வெளியில் வர்றதுக்கு ஒரு படம், அப்புறம் ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு நம்ம மனசுக்குள்ளே இருக்க சினிமாவை நம்ம எடுப்போம். தமிழ்நாட்டில் சினிமாவில் வாட்ச் பண்ணிங்கன்னா சில பேர் ஹீரோவாக வருவாங்க, ஒரு 5-6 படம் நடிச்சுட்டு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஆமாம், உங்களுக்கே தெரியும் நிறைய பேர். சில பேர் ஸ்டே பண்ணுறாங்க, இப்போ ரஜினி, கமல் சார், கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் அனலைஸ் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. எது ஒரு லாங் இதில் இருக்குன்னு, அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஸ்டே பண்ணாங்க, கண்டிப்பாக. கூட ஜெய்சங்கரும் பண்ணார், கண்டிப்பாக. இல்லை, ஆமாம் சார், இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல்டில் இருந்தாகணும். இல்லை, கண்டிப்பாக சார். அது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திரும்பி வரவே திரும்பி வரா சார், இல்லை விட்டுட்டோம்னா அப்படி கிடைக்காது, விட்டுட்டோம்னா நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக தான் மூவ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக சார். இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காக நெக்ஸ்ட் படம் 2 படம் பண்ணிட்டோன்னு நீங்கள் உடனே கவலைப்பட்டு ஆர்ட் ஃபிலிம் எடுக்க முடியாது. கண்டிப்பாக, கண்டிப்பாக. இல்லை, கண்டிப்பாக. உங்களுக்கு எது வருதோ அதை தான் பண்ண முடியும். கிராஜுவலாக மாற்றுங்கன்னு என்னுடைய கேள்வி. நல்ல விஷயம் சார். இப்போ இதுலேயே ராஜகரன் இந்த கேரக்டர்லாம் இருக்க பாருங்கள், இன்னும் ரியலிஸ்டிக்காக பண்ணுறது. கண்டிப்பாக சார். நல்ல கேரக்டரில் ஒரு தாத்தா கேரக்டர் அவர் பண்ணுறாரு, அதை வந்து இன்னும் ஏன் ஒரு கம்ப்ளீட் ரியலிசம் கொடுத்து பண்ணிருக்க கூடாது. கண்டிப்பாக, நல்ல சீன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக. அந்த கேரக்டர் இன்னும் டெவலப் பண்ணோம்னா அப்படியே உள்ள பாருங்க. சேம் திங் சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி வந்து ஒரு கொடூரமான வில்லனாவே இருக்கான்றது காட்டிருக்கலாம், பட் இந்த படத்துக்கு தேவையில்லை கொடூரமான வில்லன். அதனால தான் முடிவு பண்ணேன் சார். இல்லை, ஆமாம் சார், யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. ஆ, அதான் சார், தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக. இங்கே கொலை பண்ண அவசியம் இல்லை அங்கே. ஆமாம், ஆமாம், கொலை பண்ணுற அளவுக்கு இங்கே இல்லை, அதனால வைக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பிளான் பண்ணுறாரு அவர். ஆமாம் சார், கொலை பண்ணுறதுக்கான் அது எண்டு, அவனுடைய தோத்தவனோட வழி அடுத்த ஸ்டேஜ் அதான், அவனோட எண்டு வந்து கொலை பண்ணுறன்னு நினைக்கிறது. ஓகே, சிவகார்த்திகேயன் பற்றி சொல்லுங்கள், எப்படி இது பண்ணீங்கன்னு. ஒரு நட்பு டெவலப் ஆகிருக்கு உங்களுக்கு, ரெண்டு படங்கள் சிவா நல்ல நல்ல ஹேட்ரிக் அடிப்பீங்களா அவரை வச்சு 3வது படமும்? கண்டிப்பாக சார். அப்படியா? ஆ, ஃபீச்சரில் கண்டிப்பாக அடிப்பேன் சார். அவர் வந்து எனக்கு ரொம்ப, என்னுடைய கருத்தும் அவர் கருத்தும் மேக்ஸிமம் ஒற்றுமையாக இருக்கும் சார்.
ஏன்னா இந்த சீன் இப்படி இருக்கலாம்னு சொல்ல வந்தாலே அவர் அப்படி தான் அவரே சொல்லிடுவார். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்குது. எங்கள் ரெண்டுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கும், வேறுபாடு வராது. அது ஒரு இந்த படங்களுக்கு ரெண்டு படங்களுக்கும் பெரிய ப்ளஸ் சார். அப்படியா? ஆ, ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். நான் சொல்கிற விஷயமும் அவருக்கு ஒத்துப்போம், அதற்கு உடன்பாடு இல்லாமல் இருக்காது. ஸோ இது சிவா இருக்கட்டும், சூரியன் ரெண்டு பேருக்குமே எங்கள் எங்களுக்குள்ள ஒரு சீன் பண்ணும்போது எது சிவா அதான் சிவகார்த்திகேயன் நான் சூரியன் மூணு பேருமே சொல்லலாம், அவரும் ரொம்ப க்ளோஸு. நான் ஒரு சீன் பண்ணும்போது அப்படி தான் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். சூரிய நல்ல ரோல் இல்லை, கண்டிப்பாக தமாஷா நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரு ரோல். ஆனால் அவருக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறீங்க, அப்புறம் அதை விட்டுடுறாங்களே, அது வேறு அப்புறம் வெள்ளக்கார பொண்ணோட போகிற மாதிரி ஏன் மாற்றிட்டீங்க அதை? அதான் அந்த டெவலப் ஆகாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி ரொம்ப கவலைப்படல அந்த டைமில் ஜாலியாக. அந்த இது இல்லை, அந்த பொண்ணு வந்து அந்த மைண்ட் இல்லை சார், அந்த பொண்ணு அதை கட் பண்ணி சிசர் எடுத்து. ஆமாம், அதுக்கு அது இல்லை, இவங்க ட்ரை பண்ணி போயிடுது. அது இல்லை, அதுக்காக அந்த ஒரு பொண்ணு ஒருத்த பொண்ணு ஃபாலோ பண்ணுங்க, அதே பொண்ணு சேர்க்காம அந்த சீனோட முடிச்சு விட்டாச்சு. ஆனால் அடுத்த செகண்ட் ஹாஃபில் ஒரு வெள்ள கரைச்சி வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். அப்புறம் ராஜ்கிரண் ரோல் எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம். ராஜ்கிரண் சார் ரோல் தான் வந்து நாங்கள் வந்து ரொம்ப லைட் காமெடி தான் பண்ணிருக்காரு, ரொம்ப எமோஷனல் பாதி பாதி பேலன்ஸாகவே இருக்கும் சார் கேரக்டர். ஆமாம், பார்த்தேன். ரொம்ப ரொம்ப பயந்த ஒரு கேரக்டர், நாங்கள் பயந்த கேரக்டர். ஏன்னா அவரை வச்சு காமெடி பண்ண போகிறோமா சீரியஸ் பண்ண போகிறோமா என்ன சொல்ல போகிறோங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் வந்துடக்கூடாது அப்படியா அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம். அப்போ கதை சொல்லும்போது அவர் அதான் கேட்டார், தம்பி நான் யார், நான் யார். நான் சொன்னேன், அவர் நீங்கள் அவர் முக்கியமான ஒரு பொறுப்பான ஒரு சீரியஸான கேரக்டர் தான், சில விஷய வேலைகளுக்காக நீங்கள் அப்படி மாறிக்கிறீங்க, மற்றபடி உங்கள் கேரக்டர் அது தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஓ, அப்படின்னா புரிஞ்சுட்டு அவர் இதை பண்ணார். ஸோ சில விஷயங்களுக்காக ஒரு ஒரு பெரிய மனுஷன் இவ்வளோ ஒரு ஒரு இன்டர் பிளாக் வரும்போது ஆள் ஒரு தவறு பண்ணிட்டான், தவறு பண்ணுறாருன்போது நாலு பேர் கேட்பாங்க கண்டிப்பாக. அதுக்காக தான் அவருடைய சொல்வார் அந்த இன்டர் பிளாக். அப்புறம் அந்த சீன் நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கிறது. ஆமாம், அந்த அவருடைய பழைய சொல்வார், அந்த ஒரு சின்ன பையன் குட்டி பையன் இருப்பான். ஆமாம், அவன்கிட்ட போய் கேட்பார், தம்பி நான் தான்ப்பா உன் தாத்தா, உன் பேர் என்னப்பான்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு ஜென்ரேஷனே கேப் இருக்கும். நல்லா இருக்கு, அதெல்லாம் அதில் செட்டிமெண்ட் நல்லா வச்சுருக்கீங்க. ஒரு ஜென்ரேஷனே பார்த்துருக்க மாட்டார் அவர், அவனும் பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க எங்கேயும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ ஒரு தாத்தாங்கிற ஒரு திருக்காருன்றது யாருக்குமே தெரியாமல் அவங்க பாட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலைக்காக தான் அவர் அப்படியே ஒரு ட்ராமா பண்ணுறாரு. அந்த அதை சொல்லி முடிக்கும்போது இதுக்காக தான் நான் அதை பண்ணினேன்னும் போது அது உடஞ்சி போயிடுச்சு. அவர் பண்ண காமெடியெல்லாம் மறக்கடிச்சிருச்சு இல்லை இல்லை அப்படிங்கிறது நம்பிக்கை அவங்க அந்த சீனில் எங்களுக்கு வந்துச்சு. அது ஸ்க்ரீனில் தியேட்டரில் பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் வந்துருக்குது. பட் ஆனால் அது மாதிரி ரியலிசம்ல நடக்கிற காரியம் அது மாதிரி யாருமே. ஆமாம் சார், நான் லொக்கேஷன் பார்க்கும்போது ஸ்டேஜ் பண்ணுவாங்களா? அது ஒரு லொக்கேஷன் பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு நான் போயிருப்போம் சார். போயிருக்கும்போது ஒரு அம்மாவை பார்த்தேன், பாட்டி அம்மா. அந்த பாட்டி அம்மா சொன்னாங்க, கதத்தன் திறக்கவே இல்லை, ரொம்ப சவுண்ட் மட்டும் தான் வரும், சாவி மட்டும் தூக்கி வெளியே போடுவாங்க, அந்த வீடு திறந்து போய் பாருங்கன்னு. திறந்து பார்த்தோம், இந்த மாதிரி சாவி உள்ளே போடுங்க பண்ணுவாங்க. நான் கேட்டேன், ஏன் அந்த வெளியே வர மாட்டாங்க என்ன, இல்லை வரமாட்டாங்க, இந்த வீட்டை பார்த்தா பயப்படுவாங்க அவங்க, அவங்க வீடு தான். ஆனால் இது வேறு பெய் விட பெய்வெலாம் இல்லை, ஃபுல்லாக கூட்டு குடும்பமாக இருந்த வீடு வந்து இன்றைக்கி யாருமே இல்லாமல் தனியாக இருக்கனால இவ்வளோ பேர் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி சின்ன வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன் ரூமில் அடங்கிக்கிட்டாங்க அவங்க. அப்போ அவங்க பார்த்தேன், எனக்கு பேர் இருக்காங்கப்பா, இதெல்லாம் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, ரெண்டு மூணு பேர் நான் பார்த்ததே இல்லை சொல்லுவாங்க, நானும் கூப்பிடவே வரமாட்டாங்கப்பா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு அதுதான் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஹீரோயின் புதுமுகமாக இதில் கீர்த்தி, கீர்த்தி சுரேஷா? ஆமாம் சார், அவங்க பேர் கீர்த்தி சுரேஷ். அவங்க அம்மா வந்து ஏற்கனவே தமிழில் பண்ணி படம் நடிச்சிருக்காங்க, ஹீரோயினியா மேனகான்னு ஒரு ஆர்டிஸ்ட் சார், நெட்டிக்கன் படத்தெலாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பொண்ணு தான் நேர்களில் பண்ணாங்களா, ரஜினியோடலாம் பண்ணிருக்காங்களா? ஆமாம், நெட்டிக்கன் படத்தில் பண்ணியிருப்பாங்க சார். ஆமாம், கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க மேனகா அவங்க பேர், அவங்களோட பொண்ணு தான் டைமில் பாப்புலராக இருந்தாங்க அவங்க, அந்த நேரத்தில் நல்லா இருந்தாங்க. ஆமாம், அவங்களோட பொண்ணு தான் அந்த கீர்த்தி சுரேஷ். அப்படியா? ஆமாம், தமிழில் முதல் படம் வந்து இது என்ன மாயம், அந்த படத்தை நடித்தாங்க. ரெண்டாவது படம் நம்ம படம் உங்கள? ஆமாம் சார். ஓகே, தமிழ் நல்லா ஃபுல்லு, அவங்களே ஓன் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படியா? ஆமாம் சார், ஓன் வாய்ஸ். ஆச்சரியமான விஷயம். ஆமாம் சார், டப்பு என்ன வேணாம், நீங்கள் உங்கள் வயசே நல்லாயிருக்கு, உங்கள் வயசே ட்ரை பண்ணிச்சு, உங்கள் அவங்களே பேசிட்டாங்க, அந்தளவுக்கு கிளியராக தமிழ் பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் சொல்லி வளர்த்துருக்காங்க நினைக்கிறேன் சார். அப்படி தமிழ்நாட்டில் கொஞ்சம் படிக்க வைப்பாங்களாம், கேரளாவில் கொஞ்சம் படிக்க வைப்பாங்களாம். அம்மா வந்து தமிழ், அப்பா வந்து மலையாளம், மலையாளம். அதனால் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். ஃபிஃப்த் வரைக்கும் இங்கே இங்கே சென்னையில் படிச்சிருக்காங்க அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் கேரளாவில் படிச்சிருக்கு, திரும்பி இங்கே அம்மா படிச்சிருக்காங்க. எவ்வளோ தமிழ் அம்மா, அது எவ்வளோ புத்திசாலித்தனமான விஷயம் அவங்க அம்மா பண்ணது இல்லை. ஆமாம் சார், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கண்டிப்பாக சார், எல்லா நடிகர்களுக்கும் ஆசை நம்மளே பேசணும் தான். அது அது எனக்கும் வந்து இருக்கும் சார், ஒரு ஹீரோயின் அவங்களே அவங்க வாய்ஸ் பேசுறது கரெக்டு. அது இந்த படத்தை தான் அமைஞ்சது சார். ஆனால் எவ்வளோ பேருக்கு சார் அந்த தகுதி கிடைக்காது சார், அந்த டைம் கிடைக்காது. அந்த
தகுதி. இன்னொன்று வந்து அந்த அதுக்கு அவங்க வரத்துக்கு தயாராக இல்லையா, கால் ஷீட் கொடுக்க? அது ஒன்று இருக்குது சார். பாயிண்ட் வந்து ட்ரை பண்ணலாம், சில பேர் ட்ரையே பண்ணுறதில்ல. அந்த படம் நடிச்சு முடிஞ்சால் முடிஞ்சு அடுத்த படத்துக்கு போயிடுறாங்களே சார். அவங்க கால் ஷீட் கவுண்டிங்லேயே போகிறதுனால இது ஒரு டப்பிங் ஒரு வேலைங்கிறது அவங்க மனசில் வச்சுக்கிறதில்ல. அதெல்லாம் பண்ண என்ன, அதனால நேஷனல் அவார்டுக்கெலாம் அந்த வாய்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் மதுரையை வந்து வித்தியாசமாக நீங்கள் டீல் பண்ணுறீங்க சார். இதில் ஒரு இடத்துல கூட ஒரு சிரி பாய்ந்து கொண்டு சுமோ வேன்கள்லாம் வந்து இல்லை, உள்ள ஏராளமான ஆயுதங்களோடலாம் கண்டிப்பாக அதெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கு என்ன எனக்கு அது பாதிச்சது என்னென்னா, நம்ம நான் எனக்கு மதுரை தான் சொந்த ஊர் சார். கடைசி சண்டை போது எங்கே அங்கே இருக்கிற கட்டையை தான் வச்சுப்பாங்க எதுவும். ஆமாம் சார், சும்மா மிரட்டுறதுக்காக சும்மா அப்படி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பார்த்து வளர்ந்த ஊர் மதுரை. ஸோ அந்த மாதிரி வந்து அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்லல. அந்த கோணத்தில் மட்டுமே ஒரு சினி சொன்னீங்களே சார், சினிமா வந்து ஒரே கோணம் மதுரைனாலே அது வெட்டு குத்து தான், அரவு அருவா அப்படின்னு வேணால் சொல்கிறாங்க. அதையே நான் மாற்றி நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட எனக்கு தோணுச்சு சார். அது சொல்லி தான் அந்த படத்தில் வந்து ஆரம்பித்து எடுத்து அது அதுக்கு மதுரையில் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல வரவேற்பு சார். பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படிங்கும்போது அங்கெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் சார். உண்மைதான்டா இது, ஏன்டா எங்களை போட்டு சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நிலையம் வந்து. ஸோ இன்னொன்று இருந்தால் கூட அது இல்லையா, நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா எனக்கு தோணுச்சு. அப்படி இருந்தால் கூட இல்லைன்னு சொல்லுவோமே, ஏன் வெட்டு குத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதை சாமிப்போம். இல்லை வெட்டு குத்துலாம் வர படத்தில் கூட டயலாக் ஒன்று வைப்பாங்க, சரி நம்மளாம் மதுரக்கார பயலுக பாசக்கார பயலுக இல்லையா, நமக்கெல்லாம் பாசம் அதிகம் கோபம் வந்துச்சுன்னா போட்டுருவாங்க போட்டுருவோம் அப்படின்னு அதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் தான் பண்ணி காமிச்சிருக்கீங்க முதலீடு பாசம் அது வருது படத்தில். ஆ வருது சார் படத்தில், இந்த எல்லா கேரக்டர்ஸோட இன்ட்ராக்ஷனில் வருது. சமுதாயக்கணி கூட தடாலடியாக பேசுகிறாரே தவிர அவர் அடுத்த கட்ட சீரியஸாக நம்மளை பயப்படுற அளவுக்கு ஒரு வில்லனாக மாறல போல. கண்டிப்பாக சார், அவர் மிரட்டி ஏதாவது சாதிச்சுக்கிறதுக்காக சுயநலவாதி. சுயநலவாதி கரெக்டாக சொன்னீங்க சார். அதான் இல்லையா இமான் மியூசிக்கு. ஆ கண்டிப்பாக சார், எனக்கு வந்து இமான் சார் நல்ல உற்சாகமாக போட்டிருக்காரு. ஆமாம் நிறைய சாங்ஸ், பட் டூ மெனி சாங்ஸாக இருந்தது. அது கொஞ்சம் ஏன்னா டிஃப்ரெண்ட்டும் இல்லை, வழக்கமான சம்பிரதாயமான டூயேட்டு. கண்டிப்பாக சார், ரொமான்டிக் சாங்ஸ் அது மாதிரிலாம். இது கொஞ்சம் மாற்றிக்கிற ஒரு விஷயம் தான் சார். நல்ல சாங்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் குறைஞ்சிட்டு வருது. ஆமாம் சார், நீங்கள் அதெல்லாம் பற்றி பற்றியுமே கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது சார் இந்த கேட்டகரி முடிவு பண்ணிட்டேன் சார், இதுதான் இந்த மாதிரி இந்த கேட்டகரினு பண்ணுறோம், அடித்து நோக்கி விட்டுருவோம், அடுத்து பார்த்துக்குவோம். அடுத்த கேட்டகரி படம் பண்ணும்போது இது இல்லாமல் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பண்ணுறது பண்ணுறோம் நான் பண்ணி விட்டுறேன், தித்திக்கிற வரைக்கும் பண்ணி விட்டுருவோம், அடுத்து பண்ணும்போது மாற்றி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் பண்ணுவேன் சார். எனக்கு புரியல, நீங்கள் ஒன்று கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கீங்க, அதே சமயம் உங்களுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்க மாதிரியே பேசுகிறீங்களே. இல்லை எனக்கு குற்ற உணர்ச்சியெலாம் இல்லை, இதே நீங்கள் டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. நான் எனக்கு குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக கிடையாது சார். இந்த மாதிரி படம் இருந்து இந்த படத்துக்கு இது தேவை, அடுத்த படம் பண்ணும்போது மாற்றுவோம், இந்த படத்துக்கு இது தேவை. அஞ்சு பாட்டு செகண்ட் ஹாஃபில் மூணு பாட்டு யாரும் வைக்க மாட்டாங்க சார். அப்படியா? கண்டிப்பாக இப்போ சமீபத்தில் யாரும் வைக்கிறது கிடையாது, முடிஞ்ச ரெண்டு பாட்டு தான் வைப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் படம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னே ஒரு பாட்டு வைப்பாங்க, அடுத்து ப்ரீ கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் பின்னால் ஒரு சாங் ஒரு வைப்பேன். இது வழக்கமான விஷயம். நான் இந்த பாட்டு இங்கே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை சார், ஃப்ளோவில் எங்கே வருதோ அங்கே பாட்டு அப்படி தான் மைண்ட் செட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, போன படத்துலையும் சரி 45 நிமிஷம் தான் பாட்டே வந்துச்சு, அது எங்கே பாட்டு தேவைப்படுதோ அங்கே பாட்டு வைப்போம் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட் இருக்குது. இந்த இடத்துல வழுக்க டைம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு பாட்டு எழுந்துச்சு கண்டிப்பாக எழுந்து போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல அந்த மாதிரி இடத்துல பாட்டு போட வேண்டாம், அது எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம பாட்டு வைப்போம். இன்னொன்று இந்த படம் சிவகார்த்திகேயன் அவனுக்கு வந்து நல்ல அவருக்கு வந்து எல்லாருமே நல்ல ஃபேன்ஸ் வந்து ஃபேமிலி க்ரௌடு ஆடியன்ஸ் கிட்ஸில் இருக்கனால படம் பார்க்குறவங்களுக்கு பாட்டு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு தோணுச்சு சார். எனக்கு ஒரு கமர்ஷியலாக பார்க்கும்போது பாட்டுகள் தேவைப்படும். பாட்டுக்கு எழுந்து போகிறதுலாம் இல்லையா? இப்போல்லாம் இப்போ எழுந்து போகிறவங்களும் இருக்காங்க சார். நம்ம அந்த பாட்டு சரியில்லைனா எழுந்து போகிறவங்களும் இருக்காங்க, பாட்டு வந்துச்சுன்னா எழுந்து ஆர்வங்களும் இருக்காங்க சார். அப்படியா? நம்ம படத்தில் வந்து என் படத்துக்கெல்லாம் சொல்ல சார், சொல்ல என்னம்மா இப்படி பண்ணிங்களாமா, அந்த பாட்டுக்கு அந்த சீனுக்கு ஒரு 3 நிமிஷம் பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு 3 நிமிஷம் முன்னாடியே ரெடி ஆகிட்டாங்க சார். அவர் ஆட்டோ வரும், அந்த ஆட்டோ வர வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கத்தி பாட்டு பண்ணு போட்டோடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு கேட்டகரி. ஸோ அந்த பாட்டை எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பாட்டு வரக்கு முன்னாடி 3 நிமிஷம் முன்னாடியே ரெடி ஆகிடுறாங்க, அந்த கலர் ட்ரெஸ்ஸை பார்த்துறாங்க, இந்த பாட்டு தான் ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ரெடி ஆகிறாங்க சார். பாட்டுக்கு பாடு அடிச்சு டான்ஸ் ஆடுறவெல்லாம் இருக்காங்க. ஸோ அது சேலஞ்சிங்கான விஷயம் சார், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு எந்திச்சு போயிடுவாங்க. ஓகே, சூரிய எப்படி பண்ணீங்க காமெடி? ஆமாம் சார், சூரியன் இல்லை பட் நேச்சுரலாக உட்காந்து. ஆமாம் சார், அந்த கேரக்டரோட சேர்த்துருவேன் சார். இப்போ அந்த கேரக்டரோட சேர்ந்துருவார் எப்பவுமே, அவர் ரெண்டு ஸ்பாட்டில் வந்து சீன் பண்ணும்போதே சேர்த்து சேர்த்து பண்ணி பழக்கமாயிட்டேன் நான். ஆமாம், ரெண்டு பேரும் இறங்கி வரும்போதே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பஞ்சு போட்டே இருப்பார் அவர் ஸ்பாட்டில்.
சிலர் வந்து அந்த ஒரு ஸ்பாட்டில் ஒன்று போட ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஹோட்டலில் போய் ரூம் புக் பண்ண போவாங்க. ஆமாம், போகும்போது அந்த ஹோட்டலில் மதிக்க மாட்டான், காசு வச்சிருக்கான்னு சொல்லி மதிக்க ஆரம்பிச்சார் திடீர்னு. ஆமாம், மிஸ்டர் ரஜினி முருகன் கை கொடுப்பா, கை கொடுப்பாரு. திருப்பி தோத்தாத்தின டைம்லன்னு வரு செம்ம கிளாப்ஸ் தர. ஆமாம் சார். ஆமாம் ஆமாம், அது ஸ்பாட்டில் அவர் அண்ணன் போட்டார் செம்ம கிளாப்ஸ். டைம் இல்லை, டைமில் டைமில் நானே எதிர்பார்க்க. நாளைக்கு போய் பார்த்தா அண்ணன் படம் சூப்பர் கிட்டு அவனும் டைமில் டைம்லன்றாரு. அப்படியா? அது மாதிரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல சூப்பராக பண்ணேன். என்ன கேட்டி அந்த படத்தோட பெஸ்ட் ஜோக் அந்த இது. ஆ, கண்டிப்பாக எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். படம் அது அந்த ஸ்பாட்டில் ஸ்பான்டினியஸாக வர விஷயம். நானே சிரிச்சிட்டாங்க. ஆமாம் சார். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தேவை ஸ்பாட்டில் வந்து எந்த டென்ஷனும் இருக்காது சார். ஷூட் பண்ணும்போது இந்த சீனை முடிக்கணும், ஓடு கத்தி கித்தி அந்த ஒரு ஸ்ட்ராங் டைலாக்ஸ். அப்போ நீங்க ஹவ் டு யூ ஃபீல் அபௌட் யுவர் டைலாக் ரைட்டிங் கெபாசிட்டி? கண்டிப்பா இந்த டைலாக் விஷயத்துல வந்து நான் ராஜேஷ் தான் கத்துக்கிட்டேன் சார். ராஜேஷ் விஷயத்துல ஒர்க் பண்ணும்போது ராஜேஷ் ரொம்ப நல்லா எழுதுவார்னு கேள்விப்பட்டேன். நான் சூப்பரா எழுதுவார் சார். டைலாக் வந்து செம்ம, அவர் ஸ்ட்ராங். அவரு எனக்கு டைலாக்ல அவனுக்கு அவ்வளவா இருக்காது. அவரோட ராஜேஷோட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அப்புறம் தான் நான் டைலாக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அப்படியா? நான் அதில் பண்ணி ஒர்க் பண்ணேன் சார். ஓகே. இந்த படத்தில் வந்து மொத்தமாக ஒன்று நான் வாட்ச் பண்ணேன். சரி, நிறைய கேரக்டர்ஸு, அவங்களோட அந்த இன்ட்ராக்ஷன், எல்லாரும் டம்மியாக்காமல் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் கனெக்டடாக இல்லை. அது அது ஒட்டு மொத்தமாக ஒரு கலகலப்பு இந்த படத்துக்கு கூட்டி கொடுத்தது. கண்டிப்பாக. ஒரு முக்கியமான உதாரணம் இந்த படத்தில் ஹீரோயினோட அப்பா. ஆமாம் சார். அவரை வந்து ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க நீங்கள். அவர் அவர் சும்மா அப்படின்னு வார், அவ்வளோதான். அவர் உள்ளுக்குள்ள இந்த ரஜினி இதுன்றத வந்து ரொம்ப பூஜை பண்ணுறது, அதுக்கு வந்து ஆரத்தி காட்டுறது, அதெல்லாம் காட்டலை நீங்கள். பட் ஆனால் அவர் பயங்கரமாக ரஜினி ஃபேனுன்றது பார்க்கும்போது தெரிஞ்சுது. கண்டிப்பாக சார். அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்ல கேரக்டரைசேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி ஐடியா திங்க் பண்ணீங்க? என்ன அந்த பக்கம் இந்த ரஜினி ரொம்ப நாள் நடிச்சிருக்காரா படம்? ஆமாம் சார். அவர் வந்து அக்ஷதகுமார் சார், நல்ல ஆர்டிஸ்ட் சார், கன்னட ஆர்டிஸ்ட். அப்படியா? தமிழில் புதுசு தான். நல்லா பண்ணிருக்காரு அவர். வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்துச்சு, நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை. அதில் பண்ணியிருப்பார் சார். ஒரு சீன் தான் நான் பார்த்தேன். அந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அவர் நேரிலோட நான் பார்க்கல. அவரு தான் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் யாரோ ட்ரை பண்ணி பார்த்தோம், செட் ஆச்சு. சில பேர் செட் ஆனாங்க. கேஸ் ரவிக்குமார் சார் நான் போய் கேட்டேன். அவர் அப்போ பிஸியாக இருந்தார் லிங்கா படத்தில். சரி, அப்புறம் சார் சொன்னார், நான் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கப்பா, என்னால் வர முடியாது அப்படின்னாரு. யார் இவரா? ஆ, கேஸ் ரவிக்குமார் சார். அவருக்கு ட்ரை பண்ணோம். அப்படியா? அப்புறம் கிடைக்கல. அப்புறம் இவர் சரி லைவாக இருக்கணும், புதுசாக அந்த கேரக்டர் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் பண்ண நல்லா இருக்குமே. என்ன டீம்லலாம் சொன்னாங்க, ரஜினி சாரோட வாழ்ந்தவங்க, ரஜினி சாரோட இருந்தவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் நாங்கள் எதிர்பார்த்தோம். அது கிடைக்கல. கிடைக்கலன்னு ஒரு சாதாரண ஒரு ஒரு மதுரை சைடு இருக்கிற ஒரு ஃபேன் வந்து இவர் ரஜினி சாரோட வாழ்ந்திருக்க மாட்டான். ஸோ அப்படி ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணிக்கோம், புதுசாகவே இருக்கட்டும். ஒரு வக்கீல் அவர். ஆமாம், லாயர். 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 லாயர் அது நீங்கள் எதையும் காட்டல, அப்பப்போ கொடுத்துட்டு வருவாரு. ஒரு இடத்துல கோட்டை வருவார், அவ்வளோதான். அது ஓகே, அதை பற்றி கவலை இல்லை. உடனே அதுக்குன்னு கோர்ட்டெல்லாம் காமிச்சிட்டு முடியாது. அந்த ரஜினி ஸ்டைல் அவர் பண்ணுறது, அந்த கதையை சொல்லும் போது சிரிச்சிட்டார் அவர். அவர் ஆக்சுவலி தமிழ் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதில் கொஞ்சம் இங்கிலீஷில் அரைவரியாக சொன்னேன். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் ரஜினி ஃபேன் சார் அப்படின்னு, நான் ரஜினி படங்கள்லாம் நீங்கள் பாருங்க சார். ரஜினி சார் எல்லாம் படம் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் அவரே சொல்லுவார். சொல்லிட்டு அதுதான் சார், உங்கள் பாடிக்குள்ளே, உங்கள் மைண்டுக்குள்ளே எல்லாமே அதுக்குள்ளே இறங்கணும் சார். நீங்கள் அவர் மாதிரியே வாழணும், அதுதான் அவர் சொன்னேன். ஓகே. சொன்னது அப்புறம் சீன் தவிர கொடுத்தா அவர் எல்லா சீன் அவரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டிவியில் தகுந்த மாதிரி பாடம். அவர் வந்து நேரடியாக சொல்ல மாட்டார், எது வந்தாலும் தலைவர் படத்தை வச்சு தான் சொல்லுவார். ஆமாம், அப்படிங்கிற ஒரு சீன் செட் பண்ணு. நான் ரொம்ப ரசித்த அந்த கேரக்டர், எல்லாரும் பாராட்டினாங்க. தியேட்டர்லேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அந்த கேரக்டர். நான் எதிர்பார்த்து ஒரு அஞ்சு கேரக்டர் தான் பிளான் பண்ணேன் சார். அது ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு கேரக்டர் எக்ஸ்ட்ராவே வந்துச்சு சார். ஓகே ஓகே. ஒரு மினிமம் ஒரு அஞ்சு கேரக்டர் வச்சு பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. படத்தில் அஞ்சு கேரக்டர் பேசப்பட்டால் அந்த படம் நல்லா ஓடும். ஓ, இதெல்லாம் ஃபார்முலாவா? ஆமாம் சார். ஒரு அஞ்சு கேரக்டர் பேசப்படும்படியாக இருந்துச்சுன்னா அந்த படம் நல்லாயிருக்கும். ஓகே. நான் அஞ்சு தான் பிளான் பண்ணேன், அது ஏழு கேரக்டர் வந்துச்சு இதில். இதுலையா? ஆமாம் சார். வெரி குட். இன்னுமே ஏழுன்னு சொல்லுவாங்க எல்லாம். ஆமாம் சார். வெரி குட். மற்றபடி நீங்கள் ஒரு குரு வந்து அதே மெயின்டைன் பண்ணுறீங்களா? வாலிப வருத்தப்படாத வாலிபரும் எதுவும் மாற்றிருக்கீங்களா? என்னெல்லாம் மாறி இருக்காங்க? உங்க குரூ பத்தி சொல்லுங்களேன், மொத்தமா யார் யார்? கண்டிப்பா சார். நான் வந்து சேம் ஆர் யூ மெயின்டெய்னிங் தி சேம் குரூ ஆர்? ஆமா, அதே சேம் குரூ தான் நான் யூஸ் பண்ணேன் சார். அவங்களும் தான் அப்படி. என்ன, அந்த படத்துக்கு எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க சார். ஒரு கேமராமேன் சார் வந்து முதல் படத்துக்கு பண்ணும்போது ஒரு இயக்குனருக்கு பக்க பலமா இருந்தார். எனக்கு பேர் என்ன? பாலசுப்ரமணியம். மணியம்னு போட்டிருக்காங்க. மணியம் இல்ல பிசி சார் டீம் அவங்க. அப்படியா? அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார். முதல் படத்துல நான் கேமரா பத்தி யோசிக்கவே விடல. நீ உங்க வேலையை பாருங்க, நான்
என் வேலையை பார்த்துக்கிறேன்டார். ஒரு என்னென்ன நான் ஷார்ட் வேணும்னு நினப்பணும் அதை வச்சுருவார், கரெக்டாக வச்சுருவேன். அது ஒரு கேமராமேன் வந்து மிகப்பெரிய ரெண்டு கையாக இருக்கணும் நமக்கு. அப்போ நான் கேமரா இல்லைன்ற மாதிரியே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். அந்த கையாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? ரெண்டு கை வந்து நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது. ஆமாம் சார், வலது கை மட்டும் இல்லை, ரெண்டு கையாகவும் இருக்கும் நமக்கு. அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் வந்து, நான் வந்து இந்த பக்கம் கேமராங்கிறதே பார்க்காம நான் வந்து மட்டும் கவனம் செலுத்திட்டே இருந்தேன் முதல் படங்களில். அந்தளவுக்கு எனக்கு பெரிய பக்கப்பலமாக இருந்தார். இந்த படத்துல சரி கலந்த இந்த ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் வர்றதுக்கும் அவர் ஒரு காரணம். அவர் ஒரு ஆர்ட் டைரக்டர், ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம என்ன கலரில் எடுக்க போக போகிறோம். ஆர்ட் டைரக்டரும் நல்ல ஒர்க், எங்கேயுமே தெரியல ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்கிறது. சின்ன சின்ன செட்டெல்லாம் போட்டிருப்போம் தெரியாமல், லைவாகவே அது பண்ணிட்டார். தெரியல, ரொம்ப நோட்டீஸ் பண்ணலாம். ஆ கண்டிப்பாக, அதெல்லாம் நேச்சுரலாக தான் இருந்தது. கண்டிப்பாக சார், நல்ல தெளிவாக இருக்கீங்க நீங்கள். எடிட்டிங் எடிட்டர் கூட நல்லா, எடிட்டர் நம்ம எனக்கு ஃப்ரெண்டு, என்ன ஃப்ரெண்டு தான், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். வெல் எடிட்டர், வெல் நீட், எங்கேயும் தொய்வு இல்லாமல் இப்போ மேஜராக. அவருக்கு தான் லாஸ்ட் டைம் நேஷனல் அவார்டு வந்து, ஜீர்தண்டா எடிட்டர் சார். அப்படியா? ஆ, வேகர்ஷன். ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் வந்து நேஷனல் ஃபுட் ஒர்க்கு அவர் தான். அவர் நான் எனக்கு அவர் ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியா? ஆ, நான் தான் முதல்ல நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எஸ்எம்எஸ் படத்தில் தான் எடிட்டராக. ஓகே, அதில் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தார். இன்னைக்கு லேசில் அவர் வேண்டார். ஸோ நம்ம டீமில் அவர் முக்கியமான ஆள். அப்படியா? ஓகே ஓகே. நீங்களும் வாங்கணும் சார், உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நல்ல படங்கள்லாம் எடுக்கணும். வேற என்ன படங்கள் அப்ரோச் பண்றேன் சார், ஐடியா வச்சிருக்கீங்க? ஆமா சார், ஒரு டிஃபரெண்டாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு சார். அப்படியா? அது எப்படின்றத பார்த்துட்டு. அப்படியா சார். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார் ஃபார் கமிங் ஆல் த வே. தேங்க்யூ வெரி மச் சார், எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சார். நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சியான இது. கண்டிப்பா சார், தரணும். அதை சிட் பேக் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ சார். அவ்வளோதான். கண்டிப்பா சார், நன்றி சார். ரஜினி முருகன் படம் அந்த தலைப்புக்கு ஏற்ப இருக்கிற ஒரு படம் தான். அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார்னுடைய பெயர் ரஜினி அப்படின்றது ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது எதனால் அந்த பெயர் அப்படின்னாக்க, இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோ, அவர் பிறக்கும் பொழுது அவருடைய அப்பா அவனுடைய நெருக்கமான ஒரு நண்பர், ரொம்ப நண்பர், நண்பர்னா மோர் தென் ஏ பிரதர் அப்படி ஒரு நண்பர் ஒருத்தர். அவர் வந்து அவர் ஹீரோயினுடைய அப்பாவா, அப்பா தான் அவர், பிற்பாடு வராரு. அவர் வந்து ஒரு பெரிய ரஜினி ஃபேன். அவர் வந்து ரஜினியை வந்து அவர் ரோட்லலாம் இருந்து ரஜினி ஸ்டைலில் டான்ஸ் ஆடலையே தவிர தன்னை ரஜினியாகவே பாவித்து கொண்டு வாழ்கிற ஒரு இவர். அவர் தலைவா அப்படின்றது, வீட்டில் ஃபோட்டோலாம் இருக்கும் ரஜினியினுடைய ஃபோட்டோ. அவருடைய ஸ்டைல்லாம் ரொம்ப செட்டிலாக பண்ணுவார். அதை அந்த செட்டிலான கேரக்டர் அது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து மற்ற எல்லாமே கொஞ்சம் ஓவர் ப்ளோன் இதாக இருக்கும்பொழுது அந்த கேரக்டர் மட்டும் ஒரு ரியலாக இருக்கும். பட் இந்த டேரக்டருக்கு நல்ல ஒரு திறமை இருக்குது. படம் அந்த காட்சிகள் எல்லாத்தையும் விறுவிறுப்பாக எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த திறமை, ஒரு ஜாலியாக ஒரு படம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதும், எங்கேயுமே ஒரு தொய்வு இல்லாமல் டைட்டான இது, ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எல்லா நிகழ்ச்சிகளும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நேரத்தை மறந்து என்ஜாய் பண்ணுறீங்களே தவிர, வெல் சினிமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இன்னொரு டைமென்ஷன். ஒரு மூவி அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாத்தையும், இந்த ஒரு இதெல்லாம் பல ரியல் லைஃப்பில் நடக்காத விஷயங்கள். இன்ஃபேக்ட் அது நம்ம நிறைய தமிழ் படங்களில் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு 12 பேர் வர்றாங்க, ஒரு சிலம்பத்தை தூக்கி அடித்தாக்க அந்த சிலம்பம் காற்றுல போய் எல்லாருமே தட்டிட்டு அவங்க அத்தனை பேரும் ஊந்துடுறாங்கன்றது நம்ப முடியாத விஷயம். ஆனால் திரையில் பார்க்கும்பொழுது அது ஜாலியாக தான் இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி இவரும் வந்து இந்த அந்த அளவுக்கு லாஜிக்கலாம் பார்க்கல. பட் என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, இந்த படம் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய வின்னிங் ஹீரோவாக ஆகிட்டுருக்காரு அப்படின்றதுக்கு நிலை நிறுத்துகிற இன்னொரு படம் அது. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அவருடைய படங்கள்லாம், வெற்றி படங்கள்லாம் அமைஞ்சிக்கிட்டு வருது. அவருடைய சாய்ஸ் ஆஃப் மூவிஸ்லாம், ஐ டோன்ட் நோ அவரும் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாருன்றது தான். ஏன்னா எல்லாத்துக்குமே எவ்ரி திங் கம்ஸ் டு அன் எண்டுன்ற மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் இது அவர் பண்ணிகிட்ருக்காரு. பட் ரைட் நவ் தட்ஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங். அதாவது ஜனங்க வந்து அப்படி ரசிக்கிறாங்க சிவகார்த்திகேயனுடைய இதை. பட் எனக்கு வந்து அவுட் ஆஃப் நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன், அவர் இன்னொரு சில டைமென்ஷன் நடிப்புகள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சிந்தனை வயப்பட வேண்டும் அவர். அதெல்லாம் பண்ணி அவர் பண்ணார்னா லாங் இன்னிங்ஸ் அவரால் இருக்க முடியும். பிகாஸ் எ பாய் நெக்ஸ்ட் டோர்ன்ற மாதிரி ஒரு எளிமையான தோற்றம், அதோட வந்து ஒரு ஓவர் டூலாம் பண்ணாமல் தன்னால் என்ன வருமோ அதுதான் பண்ணுறாரு. அது வந்து ஒரு ஒரு ஜாலியான ஹீரோ அதுதான். பட் இந்த மாதிரி ஜாலியான படங்கள் இல்லாமல் வேறு டைப் ஆஃப் படங்கள்லாம் நடிக்கிற அந்த திறமை இருக்குன்னு அவரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லலை. பட் ஒரு தயார் நிலையில் இருக்காரா, அதை பற்றி சிந்திக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. பண்ணார்னா நல்லது. இன்ஃபேக்ட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான், ஒரு ஜாலியான ரோல் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு அவருக்குன்னு ஒரு ஹீரோயின்,
ராஜ்கிரண் ஒரு நல்ல ஒரு ரோல், சமுதிரக்கினி வேஸ்டட் தான், அவர் வந்து என்னமோ பெரிய வில்லனாக வருவாருனாக்க சும்மா அவர் சவால் விட்டு கொண்டிருக்கிற ஒரு சுயநலவாதி அவ்வளோதான். இது மாதிரி ரியலிசம் இந்த படத்தில் பண்ணியிருந்தால் அந்த படம் எங்கே போயிருக்கோம், இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிருக்கலாம். பிகாஸ் கதை, எடிட்டிங், கதையை சொல்லுகிற விதம் எல்லாத்துலேயும் ஒரு குறையும் இல்லை இந்த படத்தில். பட்டு ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலா படமாக அமைஞ்சு போச்சுன்றது தான் ஒரு இது. அதை ஒரு கலகலப்பான காட்சிகள் எல்லாம் கோர்த்து உங்களுக்கு கொடுக்கும்பொழுது அதை வந்து மக்கள் வந்து என்ன நீ இது மாதிரிலாம் படம் எடுக்கலையே, நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக எடுக்கலை, இதில் ரியலிசமாக படம் எடுக்கலைன்றதெல்லாம் பொதுவாக நம்ம தமிழ் ரசிகர்கள் பார்க்குறது இல்லைன்றது எனக்கு புரிஞ்சுது. அதாவது தியேட்டரில் போய் உக்காந்தா அந்த ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நம்மளை கொஞ்சம் ஜாலியாக கவனிங்கப்பா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு பரவலாக இருக்கிறது. அந்த ரசிப்பை வந்து நான் தியேட்டரில் நேரில் பார்த்தேன் அப்படின்றத ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நேயர்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நீங்கள் பலமுறை நானே இங்கே சொல்லியிருக்கேன் அதை பற்றி, இந்த ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புரட்சி ஒன்று ஏற்பட்டது. அதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு நாடக பாணியில் ஒரு படங்கள்லாம் இருந்தது, ரொம்ப நல்ல படங்கள்லாம் வந்திருந்தாலும் கூட அது ஒரு எலாபரேட்டாக ஸ்டேஜியாக இருக்கும். அதை விட்டுட்டு பல ரூல்ஸை உடைத்து கொண்டு ஒரு புதிய உத்வேகத்துடன் ஒரு சினிமாக்கள் வந்து உருவாக்கப்பட்டன. அதுதான் ஃப்ரெஞ்சு நியூ வேவ்ன்றாங்க. அது வந்து ஒரு உலகம் முழுக்க தொற்றி கொண்டது. அதில் வந்த டைரக்டர்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் டைரக்டர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அவருடைய படங்களுடைய டிவிடியெல்லாம் அவைலபிள். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒய் இது ஆர் கன்சிடர்ட் ஒரு கிளாசிக்ஸ் அப்படின்றது புரியுறது. ஆக்சுவலி இதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் வந்து ராபர்ட் பிரெஸான் அப்படின்னு ஒருவர். ராபர்ட் பிரெஸானுக்கு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்தது அவருடைய படங்கள்லாம். அதில் நம்ம ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா ஒன் ஆஃப் இஸ் வெரி ஃபேமஸ் மூவி. படத்தினுடைய பெயர் கூட ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு பெயர், பிக் பாக்கெட் அப்படின்ற ஒரு படம். 1959 அந்த படம் வந்தது. இந்த படத்தில் வந்து நம்ம கதைன்றது பார்த்திங்கன்னாக்க ரொம்ப பெரிய கதை ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு பிக் பாக்கெட்டினுடைய வாழ்க்கையை பற்றிய படம் அது. அந்த பிக் பாக்கெட்டுக்கு வந்து வந்து லாசல் அப்படின்றவர் அந்த ரோலை பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் மெஹேல் அப்படின்ற ஒரு ரோல் இது. அந்த பிக் பாக்கெட் இதில் வந்து அவன் எப்படி என்ஜாய் பண்ணுறான், அவன் எப்படி தன்னுடைய ஆர்ட்டை பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தான் படம் முழுக்க போகும். ஒரு கேங் ஆஃப் பிக் பாக்கெட்ஸ் எப்படி ஒன்றா சேர்ந்து இயங்குகிறார்கள் அப்படின்றதும், எப்படி பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க அப்படின்றதும், இது எல்லாத்தையும் வந்து அவர் எங்கே தான் போய் அவர் ஷூட் பண்ணார், எவ்வளோ பிக் பாக்கெட்ஸுகள் ரியல் லைஃப்பில் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஐடியாஸ்லாம் கொடுத்து அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இட் வாஸ் ஸோ ஸோ ரியலிஸ்டிக். வெல், கடைசியில் அவனையே நம்பியிருக்கிற ஒரு பெண், ஒரு கையில் கை குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண் வந்து அவன் மேலே உயிரே வச்சிருப்பா. கடைசியில் சிறை தண்டனை போது அவன் ஜெயிலில் வந்து அவனை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருவன் இருக்கிறதே இந்த உலகம் மறந்து விட்ட பொழுது அந்த பெண் மட்டும் அந்த சிறைச்சாலைக்கு போய் அவன் கூட பேசுவாள், எவ்ரிடே ஏக்கத்தோடு அவனை பார்த்துட்ருப்பா. அப்போ தான் அவன் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஒன்று வரும் அவன் மைண்டுக்குள்ளே. அதாவது நமக்கென்று இன்னொரு உயிர் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதும், அதை வந்து பாதுகாக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம், அதுக்கு நம்ம வந்து திருப்பி நம்மளும் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணங்கள்லாம் உதயமாகும்ன்றதோடு தான் படம் முடியும். பிரெஸானுடைய ஸ்டைல் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஸ்டைல். அதாவது பிரெஸான் வந்து எவனா நடித்தான்னா செட்டை விட்டு வெளில அமிச்சிருவார். நடிப்பு அப்படின்ற வார்த்தையே அவருக்கு பிடிக்காது. அதாவது ரியல் லைஃப்பில் நோபடி இஸ் ஆக்டிங் அப்படின்றது தான் அவருடைய இது. ஸோ இதனால் என்ன ஆகிடுறதுனாக்க, பிரெஸானுடைய படங்களில் ஆக்ஷன் அப்படின்றது கதைக்கான ஆக்ஷன் இருக்கும், அதே சமயம் இந்த ரியாக்ஷன் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதாவது நோபடி இஸ் ரியாக்டிங் லைக் ஆக்டர்ஸ். அதாவது லைஃப் இஸ் ஸோ நேச்சுரல், யூ லிசன், யூ சிம்பிளி கேஸ். உன்னை தெருவில் பார்க்குறீங்கன்னாக்கா இப்படிலாம் பார்க்குறது கிடையாது, நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். அதை வந்து ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஆல் லேயர்ஸ். இது வந்து எல்லா நடிகர்கள்கிட்டையும் அவர் கொண்டு வந்தார். இந்த ரிசல்ட் என்ன எடுத்து அவருடைய படம் பார்க்கும்பொழுது இட் வாஸ் ஸோ ரியலிஸ்டிக்,
யூ பிலீவ்ட் இன் த மூவி அஸ் தோ இட் ரியலி ஹேப்பன். அவ்வளோ ஜாரம் இருக்கும். இதில் நடுவில் வருது, ஐ டோன்ட் நோ இப்போ சென்சார் அந்த படத்தை ஓகே பண்ணுவாங்களான்னு தெரியல. எப்படி பிக் பாக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ட்ரைனிங்லாம் இருக்குது? எப்பவுமே சொல்லுவாங்க, அதாவது ஒரு 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 பீச் மாதிரி மெரினா மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன பள்ளம் ஒன்று தோண்டி மணலில், அதுக்குள்ளே ஒரு பர்ஸு ஒரு காயின் ஒன்று போட்டுட்டு அது மேலே குச்சிகள்லாம் வச்சு இந்த குச்சிகள்லாம் நகர்த்தாமல் ரெண்டே விரலில் எடுக்கணும் அப்படின்லாம் ட்ரெயின் பண்ணிப்பாங்களாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில். இதுலேயும் இந்த ட்ரைனிங்லாம் வருது. அதை ட்ரெயின் பண்ணி விரலில் எடுத்துன்னு இந்த விரலில் மாற்றி இன்னொருத்தன்ட்ட பாஸ் ஆன் பண்ணுறது, அவர் தொட்டு பார்க்குறதுக்குள்ள பர்ஸு வேற எங்கேயோ போயிருக்கும். இதெல்லாம் ஒரு க்ளோஸ்அப்ஸில் அது மட்டும்தான் வருது. மற்றபடி இந்த ஹோல் மூவி வந்து ஒரு மிட் ஷாட்ஸில் தான் யூஸ் பண்ணுறாரு தவிர டெட் க்ளோஸ்அப்லாம் கிடையாது. ஒரு லாங் ஷாட்ஸ்லேயே போகிறது இந்த படம். அவங்க இந்த கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிறது தான் மெயின் இம்பார்ட்டண்ட் திங். யூ டோன்ட் நோட்டீஸ் என்னமோ ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ சம்திங் நமக்கு ஆச்சுன்னு. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே யாருமே இல்லை பின்னால், தொட்டு பார்த்தீங்கன்னா பர்ஸ் இல்லை. இதை இது இதை கொண்டு வர்றாரு. இந்த ட்ரெயின் பண்ணுறது எல்லாத்தையும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பார். அதாவது பிக் பாக்கெட்டுன்றது ஒரு லைஃப், ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் அப்படின்றது இந்த படத்தில் வரும். ரியல்லையும் அதான், அவங்க பிக் பாக்கெட்ஸ்னால பிக் பாக்கெட் அடிக்காமல் இருக்கவே முடியாதான். அது வந்து எந்த அளவுக்கு அடிக்ஷன்னா, அது வந்து ஒரு செக்ஷுவல் டிசைர் மாதிரி வருது அப்படின்றது ஒரு கிரிட்டிக் எழுதியிருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு. அவர்கள் வேட்டைக்கு கிளம்பும் பொழுது ஒரு ஆளை சூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய படம். நீங்கள் அந்த பிக் பாக்கெட் போகும்போது ஏதாவது ட்ரமேட்டிக்காக ஆகும்னு எதிர்பார்த்தீங்கன்னா பிக் பாக்கெட் படம் போர் அடிக்கும். அந்த பிக் பாக்கெட்டுன்றது அமைதியாக போகும். அவன் எப்படி ஒரு சூஸ் பண்ணுறான், ஒரு விக்டிமை, ஒரு இரையை தேடி அவனுடைய தேடல், அந்த வேட்டை, அது வந்து ரொம்ப ஒரு மியூசிக்லாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நடக்கும். அதனுடைய கல்மினேஷன் வந்து ஒரு ஆர்காஸ்மிக் கிளைமேக்ஸ் என்னன்னா அந்த ரெண்டு விரலில் அந்த பர்ஸை எடுக்கிறது தான். அதுவும் இந்த கடைசியில் அந்த காதலும், ஒரு பெண், ஒரு பெண்ணினால் எல்லாமே சாதிக்க முடியும். ஒரு கடைந்தெடுத்த ஒரு பிக் பாக்கெட்டை அவள் யோசிக்க வைக்கிறாள், இந்த பொண்ணுக்காக நம்ம வாழணும், இதுமாதிரி நம்ம சிறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாதுன்றத. அதை ஒரு லைட்டான, அதை கூட ஓவர் டூ பண்ணாமல் ஒரு காட்டணும் அப்படின்னா, ராபர்ட் பிரஸான் ஒரு நல்ல உதாரணம். ராபர்ட் பிரஸானுடைய படத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திரைப்படங்களை பற்றிய ஒரு கண்ணோட்டம், நம்மளாம் என்ன அளவுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு என்ன அளவுக்கு ட்ரமேட்டிக்காக படங்கள்லாம் எடுத்துகிட்ருக்கோம், அப்போ பிரஸான்ற ஒரு மனிதர் படங்களை எப்படி எடுத்தார் அப்படின்ற இந்த கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், அது வந்து ரொம்ப சுவையானதாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக் நேயர்களே. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படத்தோடு உங்களை சந்திக்க வருவேன். டில் தென் பை பை.